ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரேமர் ஸ்டுடியோட நியூ மேட்சை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாபி லாஸ்லி வந்து ட்ரூ மேக்என்டயரை ட்ரோல் பண்ணியிருக்காரு, அதை பற்றி பார்த்துருவோம். மூணாவது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செத்ராலஸோட ஸ்டேபிளில் மண்டே நைட் மசாயாவில் நாலாவது மெம்பராக யார் இணைய போகிறா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரேமர் ஸ்டுடியோக்கும் செத்ராலன்ஸுக்கும் ஒரு பயங்கரமான ஃபியூடை க்ரியேட் பண்ணுறாங்க. இது தொடர்ந்து இவங்களுக்கு வந்து எப்போ மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்திங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் கண்டிப்பாக ரேமர் ஸ்டுடியோக்கும் ஒரு மேட்ச் இருக்குது, அது செத்ராலன்ஸ் கூட மேபி இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரேமர் ஸ்டுடியோவோட சன் இருக்கார்ல டாமினிக்கு, அவரோட டெபியூட் வந்து கண்டிப்பாக வந்து சம்மர் ஸ்லாமில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் கண்டிப்பாக ரேமர் ஸ்டுடியோக்கும் ஒரு மேட்ச் கண்டிப்பாக இருக்குது, அது மேபி செத்ராலன்ஸ் கூட தான் இருக்கணும். சரி, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இந்த மேட்ச்சு கண்டிப்பாக ஒரு நல்ல மேட்சாக இருக்கும். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா, மண்டே நைட்டால் ஒரு டேக் டீம் மேட்ச் நடந்திருக்கும், அதில் பாபி லாஸ்லி எம்இபி டீமாக இருப்பாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா, பாபி லாஸ்லி ஒரு ஃபுல் நெல்சன் ஸ்லாம் போடுவார் நம்ம வைக்கிங் ரைடர்ஸில் உள்ள ஒரு மெம்பர் எரிக்குக்கு. அந்த ஃபுல் நெல்சன் ஸ்லாம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மான்டென்ஸும் ஆஞ்சலும் வந்து பார்த்திங்கன்னா பாபி லாஸ்லி பயங்கரமாக தடுப்பாங்க. அதை பற்றி நம்ம ட்விட்டரில் பாபி லாஸ்லி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஃபுல் நெல்சன் ஸ்லாமை சமாளிக்கிறதுக்கு மூணு பேர் ட்ரூ மேக்என்டயருக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாய் கலாய்ச்சிருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா, அவர் எல்லோரையும் பார்த்திங்கன்னா கிளைமோருக்கு கூட்டணுமே எல்லாருமே பயங்கரமாக படுக்கிற மாதிரியும் பயங்கரமாக விழுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த வாரம் ரா பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் பாபி லாஸ்லி அசால்ட்டாக சர்வைவ் பண்ணியிருப்பார் கிளைமோருக்கு. இதை தொடர்ந்து நிறைய ரூமர் இருந்தாங்கன்னா, பாபி லாஸ்லி தான் டைட்டிலை வின் பண்ண போகிறதா பயங்கரமான ரூமர் போயிட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பாபி லாஸ்லி வின் பண்ணால் நல்லதாக இருக்கும். அவர் டபிள்யூடபிள்யூ வந்து 2 வருஷமாக வேஸ்ட்டாக தான் வச்சுருக்காங்க, அவரை இப்போதைக்கு வின் பண்ண வச்சாலும் நல்லதாக இருக்கும். நம்ம மண்டே நைட் மசாயா செத்ராலன்ஸோட ஸ்டேபிளில் நாலாவது ஆளாக யார் ஜாயின்ட் ஆக போகிறான்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ரேமர் ஸ்டுடியோ சன்னு டாமினிக் தான் வந்து நம்ம செத்ராலன்ஸோட ஸ்டேபிளில் வந்து ஜாயின்ட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க நடக்க வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது வந்து நம்ம ரேமர் ஸ்டுடியோ சன்னு டாமினிக் கிடையாது, அது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா டைஜா கோவிக் டாமினிக் தான். நம்ம என்எக்ஸ்டி லெவலில் ஒரு ரெஸ்லர் தான் கண்டிப்பாக, அது வந்து ரேமர் ஸ்டுடியோ சன்னு கிடையாது. இது வந்து இன்னும் ஒரு கூடிய சீக்கிரம் வந்து ரிவீல் ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன். சரி, என்ன தான் நடக்குதுன்னு அடுத்தடுத்த வர ராலை தான் வந்து நம்ம பார்க்க முடியும். சரி, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.